ஹாய் என்பா, என்னை கேட்டால் நம்ம தளபதி வந்து இந்த தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இன்னொரு 4-5 படம் சேர்த்தே பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்டேட்லாம் வந்து அப் டு டேட்டில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த ட்ராக்கர்ஸு, அதுக்கப்புறம் இந்த ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வேலையே இல்லாமல் இப்போ வந்து அஃபீஷியல் அப்டேட்டே வந்து நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் நம்ம தில்ராஜு கார் வந்து கொடுத்துட்ருக்கிறாரு. தளபதி 66லேருந்து ஷூட்டிங் விராப் ஆனதுனைக்கு வந்து ஒரு ஷெட்யூல் தான் விராப் ஆகிருக்கே தவிர, இதுபடி என்டையர் ஷூட்டிங்லாம் ஒன்றும் விராப்பாக கிடையாது. ஒரு ஒரு ஷெட்யூல் விராப் ஆனதுக்கே வந்து ஒரு ஒரு தளபதியோட ஃபோட்டோவோட போட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஹைதராபாத் ஷெட்யூல் வந்து முடிஞ்சது சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இதில் நடித்த எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பியாக நடித்து முடிச்சிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான சில சீன்ஸ்லாம் இந்த ஒரு ஷெட்யூலில் வந்து எடுத்து முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, தளபதியும் அந்த வம்சியும் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ, அந்த வீடு செட்டு போட்டாங்களே, ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவோட ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஷெட்யூல் ஒரு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த ஷெட்யூல் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அப்டேட்டில் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் சொல்கிறேன், இந்த தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து முக்கியமாக தில்ராஜுக்கு வந்து இன்னும் 2-3 படம் கூட சேர்த்தே வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கொடுக்கலாம் போல். ஸோ அந்தளவுக்கு அந்த அப்டேட்லாம் வந்து அப்படி அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ கரெக்டாக எப்படி ஆடியன்ஸ் எங்கேஜ் பண்ணும், ஃபேன்ஸ் எப்படி எங்கேஜ் பண்ணணும் சொல்லிட்டு கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு அப்டேட்டை நான் பார்க்குறேன். சரி, அப்டேட்டை விடுங்க, அதில் நம்ம தளபதியை பாருங்கள். ஸோ நீங்கள் அவரை பாருங்கிறேன். இந்த படம் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு தளபதி வந்து ஒரு காலேஜ் பையன் மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லுக்காகவே பாருங்களேன், வந்து அவ்வளோ சின்ன பையனாட்டம் தான் இருக்கிறாரு. இந்த மாநாடில் சிம்பு ஒருவர் பார்த்தீங்களா, ஸோ அவரை மாதிரி தான் இருக்கிறாரு. சிம்புவே முன்னாடி எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க, பயங்கர வெயிட்டாக இருக்கார் அப்படி இப்படின்ட்டு, இப்போ மாநாடு சிம்பு மாதிரி தளபதி இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கம்பேர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒல்லி ஆகிட்டார் சிம்புவன்னா, பயங்கரமாக ஆகிட்டார் தளபதியும் பார்த்தீங்கன்னா. எனக்கு இதை பார்க்குறப்போ இந்த எனக்கு உடனே தோணுது இதுதான், அந்த மாநாடு அந்த ஏர்போர்ட் ஷெட்யூல் அப்போ ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு சிம்பு அப்படி பின்னாடி திரும்பி நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த அளவுக்கு பயங்கர ஒல்லி ஆகிட்டாருங்க தளபதி, பீஸ்ட்டை விட இதில் வந்து பயங்கர வெயிட்டு குறைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காலேஜ் போர்ஷன்லாம் சொன்னாங்கல்ல, ஸோ மேபி ஒரு காலேஜ் அந்த ஒரு ஏஜ் இருக்க மாதிரி தான் வந்து ஒரு யங்ஸ்டராக தான் தளபதி பண்ணியிருக்காரு போல். ஏன்னா லுக்காகவும் மட்டும் தான் இருக்கார், அந்த உடம்பும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயிட்டை குறைச்சிருக்காரு, அப்படி பின்னாடி திரும்பி பேக்கெட்டில் கை விட்டு நிற்கிற மாதிரி. அந்த வீடு பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு தளபதி 66 பற்றி பேசுகிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னா, தளபதி வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனாக தான் இந்த ஒரு படத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஸோ ஆக்சுவலாக அந்த வீடை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக தெரியுது, இது வந்து ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய ஒரு ரிச் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் அது, பயங்கர ஒரு பெரிய செட்டாக இருக்குது அந்த வீடு செட்டு. அந்த தளபதி வந்து வம்சி முன்னாடி நிற்கிற மாதிரி, வம்சி ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ போட்டு இது ஷெட்யூல் வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பரவாயில்ல, ஓகே, அடுத்தடுத்த அப்டேட் வந்து ப்ராப்பராக கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அது வரைக்கும் ஃபேன்ஸுக்கு சந்தோஷம்தான். லெட் சி செகண்ட் ஷெட்யூல் வந்து எங்கே, சென்னையிலன்னு நம்ம கேள்விப்பட்டோம், அது அஃபீஷியலாக அவங்களே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ செகண்ட் ஷெட்யூல் எங்கே நடக்குது அண்ட் எத்தனை நாள் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலே பார்த்தீங்கன்னா June 2 தான் வந்து முடிகிறதா இருந்தது. அந்த தளபதியோட போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி நாளைக்கு தான் முடியறதா இருந்தது. ஸோ கடகடன்னு எடுத்து முடிச்சு தளபதி 2 நாள் முன்னாடியே கிளம்பிட்டார். அண்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து முடிஞ்சு போச்சு, ஒரு 4-5 நாள் வந்து மிச்சம் தான் ஆகிருக்குது. ஸோ அந்தளவுக்கு வேகமாக தான் வந்து ஷெட்யூல் போயிட்டுருக்குது. பரவாயில்ல, நான் ஒரு பரபரப்பாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிளான் பண்ணபடி பொங்கல் 2023 தான் அவங்க இந்த ஒரு ஃபோட்டோலையும் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ பொங்கலுக்கு தளபதி 66 வரப்போகுதுப்பா. ஸோ அது வந்து ஆல்ரெடி அவங்களே கன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயந்தான். சரி, ஓகே, செகண்ட் ஷெட்யூல் வந்து சென்னையில் நம்ம கேள்விப்பட்டோம். இந்த செகண்ட் ஷெட்யூலில் தான் வந்து செகண்ட் ஹீரோயின் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மெக்ரீன் பிரிசாடா, அவங்க வந்து இந்த செகண்ட் ஷெட்யூலில் தான் ஜாயின் பண்ண போகிறாங்களா, அது என்ன மாதிரி ஷெட்யூல், என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிய வந்ததுனால அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதான் இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ. நீங்கள் தளபதியோட இந்த ஃபோட்டோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து இன்னொரு சிங்கிள் நம்ம வந்துட்டு இருக்கேன்.